வணக்கம். நம்ம சேனலில் இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சதை பார்ப்போம். ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் டே நிஃப்டி என்ன நடந்துச்சு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் வந்து பண்ணலாம். ஸோ நிஃப்டியோடைய டே சார்ட்டில் ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவலாக இந்த ரேஞ்ச் தான் சொல்லியிருந்தோம், 23,350 அப்படின்னு. இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்ச் வந்து பாருங்கள், இன்னும் பிரேக் அவுட் ஆகாமல் மேலே தான் வந்துருந்துட்டுருக்கு. ஸோ மேலே இது வந்து ரேஷன்ஸ் லெவலு 23,816 அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங்கில் வந்து நல்லா மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த இதுக்கும் உள்ளே வந்து அடங்குற மாதிரி முடிஞ்சிருச்சு. ஸோ ஓவரால் இது முக்கியமான சப்போர்ட் லெவலை கீழே பிரேக் அவுட் ஆனால் கீழே, ஸோ மேலே இதை பிரேக் பண்ணி சப்போர்ட் அடிச்சுன்னா மேலே போக வாய்ப்புகள் இருந்துருக்கு. ஸோ அதனால் முக்கியமான ரேஞ்சு இது தான். இதுலேருந்து என்ன ஆகுதுன்னு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இம்மீடியட் ரேஷன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல் ரெண்டும் ஒன்று தான். 23,780 வந்து இங்கே இருந்து இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் செக் பண்ணும்பொழுது, ஸோ ஒன்ஸ் இங்கேருந்து மேலே வரணும், மேலேருந்து தாண்டி சப்போர்ட் அடிச்சுன்னா 24, அடுத்து அப்படியே 24,336 இருக்குது. ஒருவேளை இங்கேருந்து கீழே இறங்குது அப்படின்னா 23,350 அடுத்த லெவல் இருக்குது. ஸோ இதுக்கு தகுந்தாற் போல் தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த இமீடியட் ரேஷன்ஸ் லெவல் சப்போர்ட் இது ரெண்டில் எதை பிரேக் பண்ணுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். சிபிஆரில் வந்து பாருங்கள், ஹையர் வேல்யூ சிபிஆரு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து சிபிஆருக்கும் கீழே இருக்குது. ஸோ மைல்டான புல்லிஷில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதா அதை வச்சு நம்ம செக் பண்ணலாம். சிபிஆருக்கு மேலேருந்து பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துச்சுன்னா நம்ம செல் பண்ணக்கூடாது. அதே போல் சிபிஆர்லேருந்து மேலே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பை பண்ணக்கூடாது. ஸோ சிபிஆருக்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு ஃபுல் பேக் செல்லிங் கொடுத்தா அது அப்படியே S1, S1லேருந்து பிரேக் ஆனிச்சுன்னா அப்படியே S2. இதே சிபிஆருக்கு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பையிங் போட்டுச்சு அப்படின்னா அப்படியே R1, R1 தானே R2, R1 ரிஜெக்ட் ஆனால் திரும்ப S1 வரைக்கும் வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது அப்படியே நம்ம நிஃப்டியில் செக் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் வந்து பாருங்கள், சேம் சினாரியோ தான். முக்கியமான அந்த சப்போர்ட் லெவலாக இங்கே 49,650 வந்து சொல்லியிருந்தோம், அதை பிரேக் பண்ணவே இல்லை. இங்கே பேங்க் நிஃப்டியில் வந்து பாருங்கள், தொடர்ந்து புல்லிஷ், அதாவது இந்த க்ளோஸ்க்கும் மேலே இந்த க்ளோஸு, இதுக்கும் மேலே இந்த க்ளோஸ் அப்படின்ட்டு தொடர்ந்து மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதோடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து 50,074, அங்கேருந்து சப்போர்ட் அடிச்சு அப்படின்னா 51,353 அப்படின்னு அடுத்த ரேஞ்ச் வந்துருக்கு. ஸோ ஓவரால் இந்த ரேஞ்சிலேருந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அது பிரேக் பண்ணுதா அல்லது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ தொடர்ந்து புல்லிஷில் இருக்கிறதுனால இதை நோக்கி போயிட்டு இருக்குது. சப்போஸ் வரணும்னா இதை தொட்டுட்டு சப்போர்ட் எடுக்கணும், இல்லை பிரேக் பண்ணிட்டு அடுத்த ரேஞ்ச் போகணும். 1 hour இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல் 50,253, 50,296, 2 points வந்து இருக்குது. ஸோ கீழே அதை பிரேக் பண்ணி புல் பேக் செல்லிங் கொடுச்சுன்னா 49,650 இருக்குது. மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் அடிச்சுன்னா 51,353 வந்து இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் என்ன ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ சிபிஆரில் ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு, சிபிஆருக்கு கீழே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதனால் சிபிஆர் கீழேருந்து அப்படியே S1 வரும், S1 பிரேக் பண்ணிச்சுன்னா S2 போகும். சிபிஆருக்கு மேலே பையிங் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா அது அப்படியே வந்து R1 போகும். R1 தானே R2, S1 ரிஜெக்ட் R1 ரிஜெக்ட் ஆனால் திரும்ப S1 வரைக்கும் வரலாம். நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண அதே ரூல் தான். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்ட்ரெண்டா டவுன்ட்ரெண்டா அப்படிங்கிறது அதோடைய இமீடியட் சப்போர்ட்டில் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் அடுத்து அப்ட்ரெண்டா டவுன்ட்ரெண்டா அப்படிங்கிறது அதோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட உங்களை ரிசர்ச் பண்ணுங்கள், சிபிஆர் கூட இன்னும் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்கள் சொந்த மொழியை ஸ்டெட் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த வேலை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.